இன்னைக்கு நம்ம சொய்கீரலை பாத் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கிராமு, பட்டை, இலக்காய், சொய்கீரை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். புலாவில் இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய், தேங்காய் துருவி எடுத்துருக்குறேன். ஒரு பாவு அரிசி கழுவி எடுத்துருக்குறேன். இப்போ குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனோட நெய் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா பாத்துக்கு நெய் போட்டால் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கரம் மசாலா எல்லாம் இதில் போட்டுடலாம். பலாவ இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கிராமு, பட்டை, லவங்காய், ஏலக்கி இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சொய்கீரை இதில் போட்டுடலாம். சொய்கீரை போட்ட பிறகு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க இப்படி ரெண்டு நிமிஷம் இது ஃப்ரை பண்ண பிறகு பாருங்க கலர் எப்படி மாறி இருக்கு. இப்போ தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இதில் பாதி வெந்துடணும். பாருங்க மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். மல்லித்தூள், வெறும் மிளகாய் பொடி, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தக்காளி இதில் ஒரு பாதி வெந்துட்டா நல்லா இருக்கும். பாருங்க இவ்வளோ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு கூட. இப்போ தேங்காய் துருவி வச்சிருந்த தேங்காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். அரிசி கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு பாவ அரிசியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸு தண்ணி, தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். சூடு தண்ணி போட்டால் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்தால் சோயா ரைஸ், சொய்கீரை பாத் ரெடி ஆகிடும். இது சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். சோயா பாத் ரெடி.